வணக்கம், உங்கள் ரமேஷ்வோம் பேசிகிட்ருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, வைகுண்ட துவார தர்சனத்துக்கு சம்மந்தப்பட்டு சர்வதர்ஷனம் டோக்கன் ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த வீடியோ எடுக்கிற டைம்னு பார்த்தோம்னா டைம் வந்து 6:30 ஆகுது. ஸோ இப்போ ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தோம்னா டோக்கன் January 1st சம்மந்தப்பட்ட டோக்கன்ஸ் ரன்னிங்கில் இருக்குது. ஒரு அப்ராக்சிமேட்டடாக ஒரு 13,000 டோக்கன் வரைக்கும் இருக்குது, ப்ரெசென்ட் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஆன்லைனில் எவ்வளோ டிக்கெட்ஸ், ஆஃப்லைனில் எவ்வளோ டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ January 1st சம்மந்தப்பட்ட டோக்கன்ஸ் முடிஞ்சு போச்சுன்னா, ஸோ January 1st வரைக்கும், இன்னையிலேருந்து January 1st வரைக்கும் கையில் எந்த டோக்கன் இல்லாத பக்தர்கள் ப்ரெசண்ட்டு திருப்பதி வந்தால் சுவாமி தரிசனம் பார்க்க முடியாது. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அனௌன்ஸ் பண்ணது என்னான்னா, இந்த வைகுண்ட துவார தர்சனம் டேஸ் December 23rd January 1st வரைக்கும் கையில் டோக்கன் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு தான் தர்சனத்துக்கு அனுமதி அனு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பக்தர்கள் எந்த டோக்கன் இல்லாமல் சுவாமி தரிசனத்துக்கு வரணும் அண்ட் பிளான் பண்ணுறவங்க January 2nd வரத்துக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக எப்படி சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்களோ அது போல் January 2nd இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு January 2nd கூட க்ரௌடு ஹெவியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ January 2nd மேலே வந்து சுவாமி தர்சனத்துக்கு டோக்கன் வாங்கிட்டு போகிறதோ டோக்கன் இல்லாமல் போகிற தர்சனத்துக்கோ பிளான் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு January 2nd கூட க்ரௌடு ஹெவியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம கமெண்ட்ஸில் கூட ஸ்ரீவாரி பக்தர்கள் 2-3 பேர் கேட்டிருந்த டவுட்டுன்னு பார்த்தோம்னா, இந்த டேஸில் இந்த January 1st நடுவில் வந்தால் சர்வதர்ஷனம் டோக்கன் ரெகுலராக கொடுக்குற டோக்கன் கொடுப்பாங்களான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது தான் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதோட January 2nd தான் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த நடுவில் வந்தால் நம்ம சுவாமி தரிசனத்துக்கு போக முடியாது, எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வதர்ஷனம் கிடையாது, இங்கே டோக்கனும் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு கவனம் வச்சுட்டு January 2nd, அதாவது 2nd மேலே வர்றதுக்கு பிளான் பண்ணுங்கள். டோக்கன் இல்லாமல் நம்ம சுவாமி தரிசனத்துக்கு போக முடியாது. நெக்ஸ்ட்டு திருமலா ஆன்லைன் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, நாளைக்கு December 25th திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிள் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்ன்றது, ஈச் டிக்கெட் காஸ்ட் 200 ரூபீஸ் அது சுபதம் என்ட்ரி மூலியமாக அலோவ் பண்ணுவாங்க. ஜான்வரி மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் திருச்சானூர் நாளைக்கு, அதாவது December 25th காலையில் 10 மணிக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, திருமலா ஸ்ரீவாரி தர்ஷனத்துக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் 300 ரூபீஸ் மார்ச் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது. நாளைக்கு, அதாவது December 25th காலையில் 10 மணிக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. திருமலா அண்ட் திருப்பதி அக்காமடேஷன் கோட்டான்றது மார்ச் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது. December 25th மத்தியானம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. அக்காமடேஷன் புக்கிங்க்கு தர்ஷனம் டிக்கெட் மஸ்ட்டு கிடையாது. நீங்கள் சர்வதர்ஷனத்துக்கு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தால் கூட சரி, அகாமடேஷன்ன்றது நீங்கள் புக் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம், ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம்.